பெண்களுக்கு எது தடை என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எலியூர்னு இல்லவா அப்ப பூஜை செய்யறோம். இப்ப அவையார் போன்ற ஞானிகள், அவையார் ஆண்டாள் காரைக்கால மாதிரி போன்ற ஞானிகள், அது அகத்தீசன் உலகத்துக்கு அவர் தான் தலைவர். அதுக்கு அவர் பூஜை செய்யறோம், பெண்களே பூஜை செய்யறாங்க. பெண்களுக்கு என்ன ஒரு தடை இருக்கு? ஒரு சான்றோரிடம் போய் ஒரு விஷயத்தை கேட்க முடியாது, ஏன்னா பெண்மை தடுக்கும். என்ன அந்த பொண்ணு அங்கே போயிட்டு இருக்குது, என்ன விஷயம் அப்படின்றான். அதுதான் அவங்க அவர்களுக்கு தடை. இப்போ ஆண்கள் என்ன செய்வானு, எங்கே வேணாலும் போய் ஒரு சான்றோன் பெரிய ஞானிகள் தத்துவமேதைகள் இருந்தால் அவனை போய் கேட்கலாம். பெண்கள் வீட்டு விட்டு வர முடியாது. என்ன போய் கற்றுக்க போகிறா, அவர் யார் அப்படி ஒரு கேள்விக்கு வரும். தடை அதுதான் அவருக்கு செய்த பாவம். அந்த தடை அவர்களுக்கு உண்டு. இல்லை என்றாலும் மிகப்பெரிய நுட்பமான அறிவு பெண்களுக்கு உண்டு. சொன்ன உடனே லெகுவாக புரிந்து கொள்வார்கள். இப்போ கல்வியிலோட பெண்கள் தான் அதிகமாக மார்க் வாங்கி வெற்றி பெறுகிறார்கள். சொன்னால் புரிந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வர முடியாது, எல்லை விட்டு தாண்ட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை, பலகீனங்கள் இருந்தாலும் இந்த கருத்துக்களை இப்போ பதிவு செய்து கேட்டாலும் அவர்கள் தெளிவடை. தத்துவம் இப்படி இருக்குது, இது ஆணாக தான் சரி, பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் தத்துவம் உண்டு தான். தத்துவம் என்பது ஒன்று பத்து கூட்டு. ஆனால் பூஜை செய்ய வேண்டிய என்னையா பூஜை செய்யணும், பெண்கள் என்னையா பூஜை செய்யணும். போதும் ஐயா எனக்கு பெண் பிறவி, போதும் போதும் தாயே, போதும் பெண் பிறவி எனக்கு போதும் என்ற சான்றோரிடம் கேட்க முடியாத ஒரு பலகீனங்கள். சான்றோர்கள் பெரியோர்கள் பக்தர்கள் சென்று என்னுடைய கருத்துக்களை கேட்டு உபதேசம் புரிய முடியாத ஒரு பலகீனம் இருக்கு. இந்த பெண் பிறவி வேண்டாம் ஐயா, அகத்தீசா இந்த பெண் பிறவி வேண்டாம், நான் ஜென்மத்தை கடத்தி எடுக்கணும் என்றால் இந்த ஜென்மம் எடுத்து விட்டேன், அடுத்த ஜென்மத்திலாவது ஒரு ஆண்மகனாகவும் அதே சமயத்தில் திருவடியை பூஜை செய்து ஆசி பெற்று ஜென்மத்தை கடத்தேற்றக்கூடிய வல்லம் எனக்கு தர வேண்டும் என்று பெண்கள் கட்ட வேண்டும். அதான் அவர்களுக்கு உள்ள தடை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவு உண்டு தான், ஆனாலும் வாய்ப்பு அவர்களுக்கு குறைவாக இருக்கு. 100 பேர் 1 கோடி பேர் ஆண்மகன் சித்தி பெற்றால் ஒரு பெண் தேர்வது கடினமாக இருக்கு. இதுதான் தத்துவம். 9 கோடி பேரில் 3 பேர் தான் தெரியுது எனக்கு. 3 பேர் என் மனசுக்கு படுது, இன்னும் இருக்கலாம். அவ்வையார் காரைக்கலாமதே ஆண்டார் ஒரு 2-3 பேர் தான், விரல் விட்டு என்னக்கூடிய சில பேர் தான் இருக்காங்க. அப்போ 100 கோடிக்கணக்கான ஞானிகள் ஆண்மகன் உருவாகிறான், பெண் மக்கள் உருவாக முடியவில்லை, அதுதான் தடை. ஆக அப்படியே ஒரு வைராக்கியம் இருந்தாலும் அக்கம் பக்கம் உள்ளவங்க விட மாட்டான். என்ன பொண்ணுக்கு வயசு வந்துருச்சு, என்ன திருமணம் செய்யாமல் இருக்குன்னா அது தாய் தந்தையும் விட மாட்டார்கள். பெரிய சுமையை நினைப்பார்கள், மகன் திருமணத்தை சுமையை நினைக்க மாட்டார்கள், பெண்கள் திருமணத்தை சுமையை நினைப்பார்கள். ஆக இப்படிப்பட்ட தத்துவங்கள் நம்மள் இருந்தாலும் இந்த உடம்பு தான் ஆலயம், சிறந்த ஒரு கடவுள் வாடக்கூடிய ஆலயம். இப்போ எப்படி இருக்குது இந்த உடம்பு, காமத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம், காமத்துக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் மனித வர்க்கமே அற்புதமான சக்தி உள்ளே இருக்குது. அது ரொம்ப லேசாக கடினமில்லாத சைவ உணவு சாப்பிடணும், தினம் தியானம் செய்யணும், காலையில் 5 மணிக்கு 5:30 மணிக்கு எந்திரிக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அது இளம் வயசு பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.